என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு வடை செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணக்கிழங்கு. கர்ணக்கிழங்கை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கர்ணக்கிழங்கு வேக வைக்கிறாங்க, நிறையா தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க, அப்புறம் தண்ணியை வடிகட்டுறாங்க. ஏற்கனவே அதில் மருந்தெல்லாம் போட்டு ஒரு சத்தும் இல்லாமல் இருக்காது, வடிகட்டினா ஒரு சத்தும் இருக்காது. இதை நான் என்ன பண்ணேன்னா, குக்கரில் சாதம் வைக்கும்போது மேலே இந்த கிண்ணத்தில் குக்கர் கிண்ணம் தான் இது, இதில் இதை வச்சுட்டேன். ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. உப்பு போட்டு மஞ்சத்தூள், உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணிங்கிறது ஒரு ட்ராப் கூட இல்லை இதில். அப்படி தான் அதை நான் வந்து இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வடை செய்ய போகிறோம். தண்ணிக்குன்னு ஒன்றும் ஊற்றலை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும். வடைக்கு வந்து நம்ம இதை அரைச்சிக்கணும் இல்லையா, இதெல்லாம் போட்டு அரைக்கணும். தண்ணியாக இல்லை பாருங்கள், நான் வேக வைக்கும்போது தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றி அப்புறம் அந்த வடிகட்டி எதுக்கு இந்த வேலையெல்லாம், அதெல்லாம் நான் செய்யலை. கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் என் தண்ணி இருக்குது, அதை வேணால் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றலிங்க நான், அந்த காயில் வந்து நம்ம கழுவுறோம் இல்லையா, அதிலிருந்த தண்ணி அவ்வளோதான். கழுவுனப்புறம் கொஞ்சம் ஊட்டிக்கிட்டு இருக்கோம் தண்ணி. காயிலையும் எல்லா காயிலையுமே உங்களுக்கு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி தான் இது. இதில் எண்ணெயில் எண்ணெய் சட்டியில் வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டியில் வந்து நம்ம சுட வச்சு வச்சுருக்கோம், ஏன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம எனக்கு அழகாலாம் எடிட் பண்ண தெரியாது, அதனால் வந்து இன்னும் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்கவுங்க வேலையில் அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, யாரையும் எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இது வெந்துட்டதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ வந்து வானல்லேருந்து நான் எடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் இப்போ மிக்சியில் அரைச்சதை எடுத்து நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். வேக வச்சேன் பாருங்க, அந்த கிண்ணத்துலேயும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வேக வச்சதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதாக இருக்குது, அவ்வளோதான். இதில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிருக்கேன். இது கொத்தமல்லி தழை, ஒரு வெங்காயம், இதை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா காரப்பொடியெலாம் போடல, காஞ்ச மிளகாலாம் போடல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இது வந்து நம்ம வடையாக சுடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது பேட்டர் ஆட் பண்ணணும், அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கடல மாவையும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டோம்னா வடை சுடுறதுக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில், இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதாகாது, பேட்டர் நல்லா இதாகும். வெங்காயம் பச்சை மிளகா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும், இல்லாட்டி ஒரு இடத்துல பச்சை மிளகா இருக்கும், ஒரு இடத்துல காரம் இருக்காது வடை சுடும்போது, அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த கடலமாவையும் அரிசி மாவையும் சும்மா எவ்வளோ கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஜாஸ்தி போட வேண்டியது. நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு கர்ணக்கிழங்குங்கிறதுனால அதுதான் நம்மளுக்கு பேஸு. நல்லா மாவு எவ்வளோ பேட்டருக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுங்க. நிறைய பேர் கடலப்பாம்பு கூட ஒத்துக்காது, அதனால் பார்த்து போட்டுக்கேன், வயசானவங்களாக பொறுத்துக்காது. இப்போ இது கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு பார்க்கலாம். தேவைப்பட்டால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கலாம். அரிசி 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 3/4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், என்ன இப்போ இந்த நம்ம இந்த பேட்டர்லாம் மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லையா,
காய்க்கு தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து இந்த மாவுக்கு வந்து நம்ம உப்பு போடல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். அவ்வளோதான், பிசைஞ்சு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்துச்சுன்னா, வடை சுடுறளவுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பி மாவு ஆட் பண்ண வேண்டியில்லை. ஒன்றுமே இல்லைங்க, இந்த வடை சுடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த சேப்பங்கிழங்கை வந்து, சேப்பங்கிழங்கு இல்லை சாரி, கருணக்கிழங்கை எப்போ காலியாக வீட்டில் காலியாக இருக்கிற சமயத்தில் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வடை வேணாலும் அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வடை சுட்டுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கு இந்த கருணக்கிழங்கு எப்போ பார்த்தாலும் வறுத்து சாப்பிட்றது, புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றது, இதுமாரி சாப்பிட்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டீங்க, 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டீங்க, ஒரு நாள் 2 நாள்னால் சாப்பிடுவாங்க வறுத்து. ஏன்னா தினம் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வைக்கிறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் இதை வடையாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். இங்கே போதுங்க, 2 ஸ்பூன் இது போட்டேன், அது கடல மாவு போட்டேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டேன், போதும். இந்த உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வடை சுடலாம். எண்ணெய் வந்து சிம்மில் தான் வச்சேன், ஜாஸ்தி வந்து இது பண்ணல. கொஞ்சம் மாவு வேணால் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கடல மாவு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ஒத்துக்காது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பேட்டர் நீங்கள் நல்லா போட்டுக்கிட்டீங்க, நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா வடை வந்து ஒரு ஷேப்போடு வரும். இப்போ நான் வந்து இது போடுறது வந்து எனக்கு ஷேப் வராது, ஏன்னா நான் வந்து கடல மாவு வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒத்துக்காது, எஸ்பெஷலி எங்கள் வீட்டுக்காரர் சுத்தமாக ஒத்துக்காது. அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜாஸ்தி போட்டுங்க, அப்போ ஷேப்பு நல்லா வரும் வடைக்கு. அதுக்கு தான் ஷேப் வரணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி தான் வரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் சுட்டிக்கிட்டீங்கன்னா திருப்பி அந்த எண்ணெயை கொஞ்சம் மீதத்தை எண்ணெயை எடுத்து ஆறின பிறகு செடி இருந்தால் போட்டிடலாம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா திருப்பி அந்த எண்ணெய் வேறு வேஸ்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் இது என்ன பண்ணுவேன், சுட்டு போனவர் ஆறின பிறகு அப்படியே எடுத்து செடிக்கு ஊற்றுவான். இது திருப்பி எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் கையை கழுவிக்கிறான். எண்ணெய் இருக்கும்போது கையை பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த பேட்டர்லாம் பெஸ்ட்டாக இல்லையா. அதனால் ஈஸி மெத்தடில் எல்லாருமே நல்லா வயசுக்காரங்களும் செய்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். வடை அவ்வளோ ஷேப்பாக வராது, ஏன்னா நான் வந்து மாவு கொஞ்சமாக சேர்த்தேன், எங்களுக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால. கடலப்பருப்பு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒத்துக்காது, அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா, அந்த பொதுவாக எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃப்ளேம் வச்சுக்கணும். ஜாஸ்தி வச்சிங்கன்னா எண்ணெயும் கருகி போயிடும், உள்ளே இருக்கிறதும் வேகாது. அது புதுசாக பிஸ்னஸ்க்கு சொல்கிறேன், பெரிய ரொம்ப நாளாக செய்கிறவங்களுக்குலாம் சமைக்கிறவங்களுக்குலாம் தெரியும். இது கீழே பாருங்கள், ஃப்ளேம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேப்பா இது வடையும் வேகாது, வெளியிலலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுது என்னன்னா, அது ஃப்ளேம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சமாக இருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து இதாகிடும், பேர்ன் ஆகிடும். பேர்ன் ஆகிடுச்சுன்னா வடை டேஸ்ட் வராது, எண்ணெயும் வேஸ்ட் ஆகிடும். அதுதான் கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்க, நடுவில் ஓட்ட ஓட்ட மாதிரி கூட சொல்லலாம், உளுந்து ஓட்ட மாதிரி கூட நடுவில் ஓட்ட போட்டு சொல்லலாம். இதை செஞ்சுருக்கேன் பாருங்கள், இதுமாரி வரும், அது நீங்கள் பார்த்துக்கங்க. ஓட்ட மாதிரி போட்டு சுட்டிங்கன்னா என்ன பண்ணால் கொஞ்சம் வேகிறதுல ஒன்றும் பிரச்சனை வராது, சமயத்தில் வெந்துதா வேவலையான்ற டவுட் வர்றது. அதில் எப்பவும் ஓட்டை இருக்க மாதிரி இருந்தால் நல்லது, அது பேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ஓட்ட மாதிரி பண்ணுறது கூட வரும். இப்போ நான் பேட்டர் கொஞ்சமாக போட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்காதுங்கிறனால. இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருமே வந்து பர் மந்த் வந்து 8000 பேர் பார்க்குறீங்க, இது வரைக்கும் 1 லேக் பேர் பார்த்துருக்கீங்க. 1 லேக் பேர் பார்த்ததில் சப்ஸ்கிரைப் பண்ணது பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 431 என் மொதல் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மானிட்டைசேஷன் ஆகணும்னா 1000 பேர் சப்ஸ்கிரைபர் ஆகணும், அது யாருமே பண்ணல. அதனால் இனிமேல் பார்க்குறவங்க யூஸ்ஃபுல் டிப்ஸு யூஸ்ஃபுல் சமையல் தான் நான் பண்ணுறது, பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு நான் மணிக்கோசம் செய்யலை, என்னோடய ஹாபி, எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் செய்கிறேன். அதனால் ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், உனக்கு எங்கள் வீட்டுக்காரே பொண்ணுலாம் கூட உனக்கு வேறு வேலை இல்லை, இது ஒரு வேலைன்னு பண்ணிகிட்டு இருக்கியா, இதனால் கொஞ்சம் நியாய பேச உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
காசு ஒன்றும் பெரிய எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அதோடு இல்லாமல் அது கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், வேறு ஒன்றும் இல்லை. செய்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம், அவ்வளோதான். மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா 4 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வந்து 5 பைசா கூட வரல. அதனால் வந்து கொஞ்சம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் இதாகிடுச்சு, நல்லா ஓட்ட மாதிரி வருது, இப்போ கெட்டி ஆகிப்போச்சு. கொஞ்சம் ஓட்ட மாதிரி போட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதாகும். இது நான் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணி தொட்டுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாவை நான் இன்னும் ஒரு நான் எப்படியோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம். நாளைக்கு என் பொண்ணு வருவாள், அப்போ அவளை கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் சாப்பிட்றலாம் என்னமோ தெரியல. அதுக்குன்னு சொல்லிட்டு இவன் மீதி மாவை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பிரச்சனை அதாங்க, நீங்கள் வந்து காலியாக இருக்க டைமில் அந்த வேக வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும், அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இது ரெடி ஆகிடும், வடை ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சு சுடுங்க. அந்த நான் சொல்கிற மாதிரி ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. குக்கரில் நீங்கள் வந்து இப்போ வர கருணக்கிழங்குலாம் ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் விளை வச்சா மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். கடையில் வாங்குறது எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும்ல. அதை இல்லாமல் நீங்கள் குக்கரில் வேக வைக்கலாம். நல்லா 3 விசில் சாதம் வைக்கும்போது மேலே எத்தனை விசில் விட்றீங்களோ அத்தனை விசில் விட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுட்டிங்க, நல்லா வெந்து போயிடும். தண்ணியே விட்டாங்கன்னா கல் உப்பு போட்டுங்க, மஞ்சத்தூள் போட்டுங்க, போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து இந்த அரைச்சிட்டு இந்த ஐட்டம்ஸு பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க புதினா போட்டுக்கலாம். புதினா கூட போட்டால் நல்லா பரவி. இப்போ நான் போடல, அது வேணுங்கிறவங்க புதினா கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். போட்டுட்டேன். கடல மாவு, அரிசி மாவு, அவ்வளோதான். அது போட்டுட்டு நம்ம சுட்டுட்டோம்னா சூப்பரான வடை ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் என்னோடய சமையல்லாம் இருக்கும். ஏன்னா நானே பெரிய உணவு கஷ்டப்பட்டு சமைக்கிற ஆள் கிடையாது. அதனால் வந்து இந்த கஷ்டப்பட்டு சமைக்கிறது ரொம்ப நாள் டைம் எடுத்து பண்ணுறது எனக்கு பிடிக்கிது. எல்லாமே 5 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய சமையல்லாம். அதனால் உங்களுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இது நான் ஏதோ பணம் வரும் அப்படின்னு நினைச்சப்பட்டெலாம் செய்யலை. பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு தடவை ஒன்ஸாவது ஒரு தடையாவது எனக்கு ஒரு டாலர் ஏதோ ஒன்று வந்ததுன்னு வச்சிங்களா, கொஞ்சம் மச்சம், அப்போ எனக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அவ்வளோதான். இது வரைக்கும் 4 இயர்ஸாக நான் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பு. 1000 ரூபீஸ் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபீஸ் சப்ஸ்கிரைபர் வரணுமா? 4 வருஷத்துக்கு சேர்த்தே எனக்கு 450 பேர் தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்கோசம் தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இது இதில் சம்பாதிச்சு ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அதனால் என்ன நான் சம்பாதிச்சு தான் குடும்பம் நடத்தணுன்ற அவசியமும் இல்லை. அதனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்னோடய இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, என்னோட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் நீங்கள் பண்ணிங்கன்னாங்கிறதுக்கோசம் தான் நான் இது கேட்குறது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த கருணக்கிழங்கு வடை 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.